ஷீரடி சாய்பாபா ஜோதிட நிலையம். அனைத்து பரிகாரங்களுக்கும் ஜோதிடம் தொலைபேசி மூலம் சொல்லப்படும். ஷீரடி சாய்பாபா ஜோதிட நிலையம். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் தூங்கிட்டு இருந்தேன். தூங்கிட்டு இருக்கும்போது கட்டில் வந்து அப்படியே கொஞ்சம் ஷேக் ஆச்சு. கொஞ்சம் எந்திரிச்சு அப்படி பார்த்தேன், நியூஸ் பாக்குறேன், எர்த் குயிக் வந்திருக்கேன் நாங்க. அப்ப நிஜமாலுமே நான் ஃபீல் பண்ணேன், நல்லா ஃபீல் ஆச்சு. கட்டில் வந்து நல்லா ஷேக் ஆயிட்டே இருந்துச்சு. Hey guys, I just want to say that I felt the tremors, okay? And நான் வந்து எர்த் குயிக் இருக்க போதுன்னு சொல்றப்போ என்னோட இதே கேபின்ல உட்கார்ந்த இவர் என்ன சொன்னாரு? Girls, you know what he said? என்ன சொன்னீங்க பாலா? என்ன சொன்னீங்க? எதுவும் இல்லங்க. I didn't feel anything. You didn't feel anything. Why do you say was the reason? I was shaking the table. Now the our table ஆட்னா அப்படியே சென்னை சிட்டியே ஆடிட்டு நினைப்பு. சென்னையில் நிலநடுக்கம் அப்படின்ட்டு எங்க பார்த்தாலுமே ஒரு ஃபிளாஷ் நியூஸா வந்துட்டு இருந்தது. என்னது சென்னையில எர்த் குயிக்கா அப்படின்ற அளவுக்கு தான் பல பேர் இருந்தாங்க. நான் தூங்கிட்டு இருந்தேன் அப்படின்ற அளவுக்கு சில பேரும் இருந்தாங்க. அந்த ஒரு சில பேர்ல வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அந்த வகையில புகழ் அவர்கள் ஒரு ஸ்டோரியா ஷேர் பண்ணியிருந்தாங்க, நிலநடுக்கமா நான் பயந்துட்டேன் அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் ஸ்ரீரஞ்சினி அவர்கள் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. பட் ஆனா அவங்க ஃப்ரெண்டு வந்து கூடவே தான் இருந்தாங்க, ஃபீல் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் தான் டேபிள் ஆட்டிட்டு இருந்தேன், நீ எர்த் குயிக்னு சொல்லிட்டு பெனாத்தாத அப்படின்ற அளவுக்கு கலாய்ச்சிட்டு இருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் ரேகா அவர்களுமே வந்து ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. அவங்க கட்டில் ஏதோ லைட்டா நகர்ற மாதிரி இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஒரு வீடியோல அவங்க என்னென்னலாம் ஃபீல் பண்ணாங்க அப்படின்னு ஷேர் பண்ணாங்க. அதுக்கப்புறமா மணிமேகலை அவர்கள், உங்களுக்கு எர்த் குயிக் ஃபீல் ஆச்சா அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஹுசைன் அவர்கள், ஐயோ எர்த் குயிக்கா முடியலடா சாமி அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஹேமராஜ் அவர்கள், எனக்கு எர்த் குயிக் ஃபீல் ஆச்சு, உங்களுக்கு ஃபீல் ஆச்சா அப்படின்னு மாதிரி கேட்டிருந்தாங்க. நேஹா அவர்கள், டிசம்பருக்கு இன்னும் 3 மாசம் இருக்கே, என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட சேர்ந்து பல பேர் வந்து போய் ஷேர் பண்ணியிருந்தாங்க. சிவாங்கியும் அவங்களோட சோஷியல் மீடியால இந்த எர்த் குயிக் பத்தி ஷேர் பண்ணியிருந்தாங்க. என்னது, நான் தூங்கி எந்திரிக்கிறதுக்குள்ள சென்னையில எர்த் குயிக்கா அப்படின்ற அளவுக்கு ஒரு ஷாக்கிங் ரியாக்ஷன் கொடுத்தாங்க. பட் பயப்படுற அளவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மனசை தேத்திக்கிட்டாங்க. சென்னையில எர்த் குயிக் அப்படின்னு கேட்ட உடனே நிறைய பேர் பயந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜென்ரலா இந்த 24, 25, 26 வந்து எதான நடந்துகிட்டே இருக்கே இந்த டேட்ஸ்ல அப்படின்னு தான் பயந்துகிட்டே இருந்தாங்க. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், December 26th வந்து சுனாமி வந்தது. அண்ட் அது மட்டும் இல்லாம நிறைய பேரழிவெல்லாம் வந்து இந்த 26 அப்படின்ற ஒரு நம்பர் மேல ரொம்பவே ஃபேவரட்டா இருக்கா இல்ல என்னன்னு தெரியல, அது வந்து 26 நோக்கி வருதே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் பயந்தாங்க. ஆனா இன்னொரு சில பேர் ரொம்பவே பாசிட்டிவா இதுவும் கடந்து போகும் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இருக்காங்க. இந்த நியூஸ் கேட்டுட்டதுக்கு அப்புறமா மத்த ஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாம் சென்னை மக்களே கேர்ஃபுல்லா இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. பட் ஆனா ஒரு சில பேர் எர்த் குயிக்கே ஃபீல் ஆகல, இதுல என்னங்க கேர்ஃபுல்லா இருக்கிறது அப்படின்ற மாதிரியும் பேசிட்டு இருந்தாங்க. நடுக்கடல்ல 5.1 ரிக்டர் ஸ்கேல் அளவுக்கு 10 kilometers டீப் வந்து எர்த் குயிக் வந்திருக்கு. சோ பெசன் நகர் சார்ந்து இருக்கிற ஏரியால வந்து அந்த ட்ரெமர்ஸ் வந்து ஃபீல் ஆயிருக்கு அப்படின்னு ஷேர் பண்ணியிருந்தாங்க. சின்ஸ் இது வந்து ஒரு மைன்யூட்டான ஒரு எர்த் குயிக்கா இருக்கிறதுனால பல பேர் வந்து ஓகே இது பாத்துக்கலாம், பயப்பட வேண்டாம் அப்படின்ற அளவுக்கு ஒரு பாசிட்டிவ் நோட்ல இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு சின்ன பயம் இருக்கதான் செய்யுது. ஏன்னா கடலோரமா தான் சென்னை சிட்டியே இருக்கு அப்படின்னால ஒரு பயம் வந்து எல்லாருக்குமே இருக்கு. நீங்க வந்து எர்த் குயிக் ஃபீல் பண்ணீங்களா, இல்ல இல்லப்பா நான் தூங்கிட்டேன் நான் ஃபீல் பண்ணல அப்படின்னு இருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம லிட்டில் டாக்ஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க.